ஹலோ டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், கரெக்டா? ஓகே, ஸோ எல்லோரும் படிச்சிட்டிங்களா? ஓகே, ஹோப் யூ கைஸ் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் கம்ப்ளீட்டாக படிக்கலைனாலும் பயப்பட வேணாம். இன்றைக்கி நான் தரப்போகிற இந்த டாப் 50 குவஷின்ஸை அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ விட்டு வேணாம், நான் சொல் நம்ம பார்க்க போகிற இந்த 50 டாப் 50 குவஷின்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகியிருக்கும், சரிங்களா? ஸோ நான் கம்ப்ளீட்டாக படிக்கலை, நாளைக்கு எக்ஸாம் நினச்ச பயமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இதுவுமே வேண்டாம். இந்த 50 குவஷின்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிடுங்க, ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது? சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும். அதில் சாப்டர் 1, 2 and 5 தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. பேலன்ஸ் இருக்க சாப்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் தான், கரெக்டாக? ஓகே, ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பயப்படாமல் நம்ம பார்க்க போகிறேன் டாப் 50 குவஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க, ஓகேவா? இதை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, இதை பார்க்காம எக்ஸாம் ஹால்குள்ளேயும் போகாதீங்க, ஓகேவா? ஸோ அது என்னென்ன டாப் 50 குவஷின்ஸ் அண்ட் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத அப்படியே வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 2 எல்லாத்துலேயுமே நம்மளோட போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இம்பார்ட்டண்ட்டான குவஷின்ஸ் தான் கலெக்டிவாக இங்கே இருக்கு. ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி குவஷின்ஸ் எழுதுறீங்க, எக்ஸாமில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு க்வெஷனுக்கும் கிவன் எழுதுங்க. ஸோ நான் சொல்ல போகிற ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க, வாட் எவர் அது இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸாக இருக்கும், எந்த க்வெஷ்சன் அட்டன் பண்ணுறதுனாலும் சரி, நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் படித்ததுக்கப்புறம் கிவன்னு கொடுத்து கிவன் எழுதுங்க. கிவன்னா ஃபுல் க்வெஷ்சன்ஸ் எழுத வேண்டாம். இந்த மாதிரி சாப்டர் 1 மட்டும் இல்லை, சாப்டர் 6 வரைக்கும் எந்த க்வெஷ்சன் மேக்ஸில் அட்டன் பண்ணாலும் சரி, உங்களோட கிவன் என்ன க்வெஷ்சனில் கிவன் கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க. அடுத்து அந்த க்வெஷ்சனுக்கு ஃபார்முலாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவையும் எழுதி ஹைலைட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகாது, லைக் டைம் வேஸ்ட் பண்ணுறக்காக நான் சொல்ல கிடையாது, லைக் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ், நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கிறக்கான பாயிண்ட்ஸ், கரீங்களா? ஸோ நம்ம டீச்சர்ஸால் எங்கேயுமே மார்க்ஸ் வந்து கம்மி பண்ண முடியாது. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, பட் இதே சமயம் வந்து நீங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் குயிக்காகவும் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி க்வெஷ்சன்ஸ் சால்வ் பண்ணும் போதும் எக்ஸாம் ஹாலில் ஹைலைட் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் ஒரு ஃபார்முலா எழுதிட்டு அது சும்மா ஒரு பாக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ கிவன், ஃபார்முலா அண்ட் சொல்யூஷன் ஸ்டெப்ஸ்க்குள்ளே போங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட ஃபைனல் ஆன்சர் இருக்கும், கரெக்டாக? அந்த ஃபைனல் ஆன்சர் சின்னதாக ஒரு பாக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கேல் வச்சு பென்சில் வச்செல்லாம் நான் பாக்ஸ் பண்ண சொல்ல, ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் நீட்டாக இருக்கும். ஸோ உங்களோட மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு ஒருத்தவங்களோட டைப் படி ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பட் ஜென்ரலாக இந்த மாதிரி கிவன், ஃபார்முலாஸ் அண்ட் சொல்யூஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர் இந்த ஸ்டெப்ஸ் இருந்தாலே உங்கள் சொல்யூஷன் ஐ மீன் உங்களோட ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி பர்ஃபெக்டாக இருந்தாலே மேக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லக்கிலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸும் ஈஸியாக வாங்கலாம், மார்க்ஸ் போகிறது சீக்கிரம் போயிடும். ஆனால் நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுல தானே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் மார்க்ஸ் எப்படி ஈஸியாக லைக் குயிக்காக பார்த்தனே உங்களுக்கு போடுற மாதிரி இருக்க மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷனும் இருக்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் நான் ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கேல, இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸுமே ஸோ சாப்டர் 2, சாப்டர் 3, 5, 6 எல்லாமே நைட்டு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நாளைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே இதை பார்க்காம தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் அப்புறம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஓகே, அண்ட் தென் என்னென்ன படிக்கலாம், எப்படி எப்படி படிக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா க்வெஷ்சன்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போதே ஃபார்முலாஸ் எழுதுகிற ஹேபிட் வச்சுக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் வைல் சால்விங், நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபார்முலாஸ் எழுதுகிற ஹேபிட், எல்லா க்வெஷ்சன்ஸ்க்குமே ஃபார்முலாஸ் எழுதி சொல்யூஷன் போட்டு பழகினீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் தனியாக உட்காந்து படிக்கணுங்கிற ஒரு நீடு இருக்காது. படிக்கலாம், பட் நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகும், சரிங்களா? லைக் நான் ஃபார்முலா தனியாக தான் உட்காந்து படிப்பேன், நான் ப்ராப்ளம் போடும்போது நான் பார்த்து பார்த்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ ஈச் டைம் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, ஒரு ஒரு க்வெஷ்சன்ஸ் ஒரு இது சால்வ் பண்ணும்போது பண்ணீங்க அப்படின்னா ஃபார்முலாக்குன்னு நம்ம தனியாக படிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ எஸ், ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸுமே வந்து அழகாக கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. எல்லாத்தையுமே ஓரலாக பார்க்காதீங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டனாக எழுதி
எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் ஹாலில் ஒர்க் அவுட் பண்ணும் போது உங்களுக்கு டைமும் எடுக்காது. ஓகேங்களா? எஸ். ஸோ என்னென்ன டிப்ஸ் ஒன்று ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? த ஃபர்ஸ்ட் திங் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்குள்ளே போங்க. அண்ட் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து இந்த வாட்டி எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பிகாஸ் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோங்கிறது கிளாரிட்டி இல்லை அப்படின்னா டீச்சர்ஸ் திருத்துற டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? எஸ். நான் சொன்ன மாதிரி கிவன் அண்ட் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே ஃபார்முலாஸ் இருக்கோ ஃபார்முலாஸ் போடுங்க. அண்ட் ஃபார்முலாஸ் கொஞ்சம் பாக்ஸ் போட்டு தனியாக பென்சில் கையில் வச்சுருப்பீங்களா? சிம்பிளாக எடுத்து ஒரு பாக்ஸ் போடுங்க, கையில் போடுங்க. ஸ்கேல் பென்சில்லாம் தேவையில்லை, ஐ மீன் ஸ்கேல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? எஸ். அண்ட் சொல்யூஷனை ஒரு சின்ன ஹைலைட் கொடுத்துருங்க. ஓகே, இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஓரலாக பார்த்துறாதீங்க, கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஹேண்ட் ரிட்டனாக ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தோணும், எஸ் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்ல. அண்ட் நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுல, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக தோணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எஸ். நான் சொன்ன மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்குள்ளே போங்க. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் நாளைக்கு மேக்ஸ் சூப்பராக பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிட்டு வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா நாளைக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஹோப் யூ எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். பாய்.